ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். இன்றைக்கி ஏர்லி மார்னிங்காக கிளம்பிட்டோன்னாக்கி தென்காசி போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏடிஎம் போய் கேஷ் எடுத்துக்கிட்டோம். சரியான மலைங்க, இந்த தூக்கத்தில் நாங்கள் எந்திரிச்சு கிளம்பிட்டோம். இருங்க வரேன். ஏடிஎம்மில் கேஷ் எடுக்க போனால் கேஷ் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகிறது வந்து குற்றாலம் போகிறோம். ஆனால் குற்றாலத்தில் எந்தளவுக்கு குளிக்க விடுவாங்கன்னு தெரில. ஆனால் நேற்று ராத்திரி சரியான மலைங்க, ஃபுல் இடி மின்னலோட எனக்கு தூக்கமே வரல, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. கரண்ட் எல்லாம் போயிட்டு ஸோ இப்போவும் பார்க்கலாம், தண்ணி இன்னும் கெட்டி கிடக்குது. ஸோ குற்றாலத்தில் நம்மளை குளிக்க விட்டால் நல்லாயிருக்கும். அப்படி குளிக்க விடலனாக்கி குண்டார்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் குளிக்கணும். சரி வாங்க, நம்ம பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறோம், ஆரம்பிக்கலாமா? பிளான் வந்து குற்றாலத்துக்கு மிட் நைட் போகிறது தான் இருந்துச்சு. ஆனால் மிட் நைட் வந்து அடிக்கிற மலைக்கு போனால் ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு நாங்கள் காலில் கிளம்பிட்டோம். ஸோ மலையெல்லாம் பார்க்கலாம், இன்னும் மிஸ்ட்டு கவர் ஆகி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கணும் வண்டியில். எப்போவுமே இந்த ஸ்கூட்டியில் போட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. டேங்க் வேறு சின்னதாக, நம்ம வேறு சுற்றுறதும் தார் மாதிரி சுற்றுறோம், ஃபுல் டேங்க்ண்ணா, அதனால போட்டு தான் ஆகணும். தெரியாதவங்களுக்கு இதாங்க நம்ம ஊர். இது வந்து சேர்மதி ரூட்டு, இப்படி வரணும். ஸோ சுற்றி அழகான ஒரு வியூ, கிட்ட ஒரு குளம், அங்கே ஒரு கங்கணான் குளம். ஸோ அது அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ நம் மும்பையில் வந்து குட்டி குட்டி வீடு, ரொம்ப ஸ்பேஷியஸ் இல்லாத இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதான் எனக்கு ஊர் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மும்பை தாங்க ரொம்ப பிடிச்சது, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண ஊர் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஊருன்ட்டில் இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக அழகான இடம் தகைய பிடிக்கும். அதாங்க, அதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வண்டி போச்சுனாக்கி கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். இப்போ தான் ரெண்டு கல்ல உருண்டு கீழே விழுந்துச்சு, பயமாகவே இருக்குது. அது ஃபுல் ஓவர் ரோடில் இருக்கும், முகம் முன்னாடி போயிடும் சரட்டுன்ட்டு. அந்த மாதிரி ஃபுல் ரோடில் போகிறாங்க, இந்த மாதிரி பிரேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல் ரெண்டு கல் பின்னாடி விழுந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் பின்னாடி பேராயங்க, பார்த்து சேஃபாக ஓவர்டேக். நடு வழியில் தான் எல்லாம் வைப்பாங்க, ஓவர்டேக் பண்ணுங்கள். பசி வேறு ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்து சாப்பிட்டு வேறு வரலாங்க, சாப்பிடு சாப்பிடுனாங்க, வாரம் வாரன்ட்டு ஓடி வந்துட்டோம். ஆனால் குளிக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க. குற்றாலத்தில் குளிச்சுலாம் ரொம்ப நல்லாகுது. ஸோ அந்த டைம் வேறு லெவலில் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, செமையாக பசிக்கு. கடை இல்லை, ஒன்றும் வரவில்ல. நிறைய கடைகள்லாம் பார்த்துட்டு வந்தோம், நிறைய கடைகளும் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி கூரை கடையில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கோ இல்லையோ, அந்த கூரை கடையை பார்த்தாக்கே தண்ணி சென்டிமெண்ட்டாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் உள்ளே வந்துட்டோம். சரி, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான பசிங்க, ஃபுட்டு வாங்கிட்டோம். நான் பூரி வாங்கியிருக்கேன், கிப்ஸ் வந்து ஆப்பம் வாங்கிருக்கோம். ஸோ ஆப்பமும் வேற லெவலில் இருக்குது, பாக பூரியும் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதை சாப்பிட்டு ஆப்பத்துக்கு தான் போவேன். ஸோ சட்னி சாம்பார் எல்லாமே எவ்வளோ நாளும் ஊற்றிக்கிடலாம். ஸோ செட்டப்பும் சூப்பராக இருக்குது. இன்னொருபடி போனீங்கனாக்கி இங்கே கடையில் ட்ரை பண்ணுங்க. எந்த ஊரில் அது கை, எந்த ஊர்? ஆம்பூர். குற்றாலம் போகிறவரில் ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிங்கனாக்கி இந்த கூரை கடையை பார்த்து சாப்பிடுவாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃபுட்டு, உண்மையிலே தரமாக சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் கேட்டாருந்து ஷாக் ஆயிருவீங்க. நாங்கள் நிறையா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா தான் பில்லாக இருக்குது. ஸோ எல்லாமே 7 ரூபா தானே? ஆமாம், எல்லாம் 7 ரூபாயா. சட்னி சாம்பார் கார சட்னி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துங்க. என்ன பண்ண, ட்ராவல் லாகில் இருந்து ஃபுட் பிளாகர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓல்டு குற்றாலம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆனால் கூட்டமே இல்லைப்பா, தண்ணியை வருங்க எவ்வளோ சொல்லுதுன்ட்டு. மோஸ்ட்லி குளிக்க அலோவ் பண்ண முடியாங்கன்னு தான் நினைக்கேன். பேரிகேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அழகை கண்டிப்பாக ரசிக்கணும், கண்டிப்பாக இறங்கி பார்க்காது செய்யுங்க. குளிக்க தான் முடியல நினைக்கும். தண்ணி ஃபோர்ஸ் நினச்ச மாதிரியே பயங்கரமாக இருக்குது. நாங்கள் தள்ளிருந்தே பார்த்தோம், அப்பவுமே செம ஃபோர்ஸ் இருந்துங்க. ஸோ யூஸ்வலாக அலோவ் பண்ண முடியாங்க, இப்போ முன் பண்ணலான்னு தான் நினைக்கேன். ஒரு போலீஸ்காரங்க அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் ஷூட் பண்ணுறதுக்கு கேட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வரோம். காலியாக கிடக்கிறது பார்த்தாக்கே தெரியுது, இங்கே அலோவ் பண்ணலன்ட்டு. ஸோ அங்கே போலீஸ்காரங்க தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவாக தான் எடுப்போங்க நம்ம. பா, எவ்வளோ தண்ணி வருது! சரியான ஃபோர்ஸ் என்ன? தண்ணி ஃபோர்ஸை பார்க்கலாம், செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ இதில் தலையாச்சு குளிக்க அல்டிமேட்டாக தான் இருக்கும். இன்னும் நம்ம தலை போயிடும். ஸோ மெயின் ஃபால்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு கிளைமேட் மாதிரின்னா அங்கேயும் அலோவ் பண்ண முடியாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகும். நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நியூஸ் ரிப்போர்ட்டர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பாலிமர்.
ஸோ அங்கே ஒரு போலீஸ்கார் அக்கா தான் சொன்னாங்க மெயின் ஃபால்ஸில் லவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதான் க்ரௌடும் கூடியிருக்கூடாது, கிளைமேட்டும் மாறி இருக்கூடாது, சர் சார் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அதுவும் அந்த கூட்ட வேலைனாக்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது, எங்கள் ஆட்கள் இருக்க அந்த தண்ணியை பார்த்தோன்னே குளிக்கணும்னு தோணுது. சரி நம்ம மெயின் ஃபால்ஸில் குளிக்கப்போம். மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம், இங்கே க்ரௌடு நினச்ச மாதிரியே இருக்குது. ஸோ குளிக்க விட்றாங்கன்னு தான் நினைக்கேன். மோஸ்ட்லி இங்கே ஆட்கள் வந்து கோயிலுக்கும் வருவாங்க, அதனால கூட இருக்கலாம் இவ்வளோ கூட்டம். தண்ணி தெரியுதா? சரி இறங்கி பார்ப்போம். இங்கே தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தெரியல எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ மேபி குளிக்க அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன். ஷாப் ஒன்றும் தெரில, ஏன்னா பெருசாக க்ரௌடு இல்லை. ஸோ சுற்றி கடைகளாக இருக்குது, உங்களுக்கு வேணா இங்கே ஷாப்பிங் பண்ணலாம், டாய்ஸ் வாங்கலாம். இல்ல சிப்ஸும் ரொம்ப ஃபேமஸ், குச்சாலம் சிப்ஸு. ஆனால் பெருசாக ஒரு கடை இல்லை சிப்ஸ் கடை. ஹே சிப்ஸ் கடை உண்டு, நிறைய உண்டு. என்னைக்கு இல்லையா தெரியல, பின்னாடி இருக்குமா இருக்கும். சரி வாங்க, வளதளன்னு பேசாமல் ஃபால்ஸில் போய் குளிப்போம். மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே வேர்த்து வெந்து விறுவிறுத்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், குளிக்காதது அப்படியே மூஞ்சில் தெரியுது. பிளான் என்ன பண்ணியிருந்தோம், எனக்கு காலைல ஏர்லி மார்னிங் வரதா இருந்துச்சு. ஆனால் ஃபுல் மழை பெஞ்சதுனால கண்டிப்பாக அலோவ் பண்ணிருந்தாங்க, அதனால் வரல. ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு இடத்துல கம்மியாக உள்ளது, சில இடத்துல நிறையா உள்ளது. ஸோ நம்ம கம்மியாக உழுகிற இடத்துல போய் குளிப்போம், அங்கே தான் குளிக்க வைக்காங்க. ஸோ பார்க்கலாம், எல்லோரும் டெம்பிளுக்குலாம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. I want to be the best in the game, invest in my name. Check no restraints, I'm obsessed with the pain. I ingest, I retain, assess and I change. Possessed by the thought I'll be free one day from society's restraints. Money, clout and fame, mud, disease, a plague. We all love to hate, have to play the game, have to make a name. All our insecurities are on this display. This is war with the enemy. Think that it was meant to be. Live. ஃபுல் ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. நம்ம குற்றாலத்தில் தலையாக்கலாம் வேறு லெவலில் இருக்கும், அது நம்மளுக்கு நிறைவேறிட்டு செம்மையாக இருக்குது குளிக்க. இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சு வரும். எப்படி இருக்கு? குட்டி சொன்னால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேட்டே பண்ணலாங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. இடம் கிடைக்கிறது கட்டி விழிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டோம். ஸோ பார்க்கலாம், க்ரௌட் வந்து ரொம்ப நிறைய ஆகிட்டு. ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புனா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பிளேஸ் நான் கம்பேர் மோஸ்ட்லி பண்ண முட்டேன், ஒன்றொன்று ஒவ்வொருத்துக்கு அழகு. ஸோ திருப்புறப்பு ஓகே, இது வேறு லெவல். ஸோ நீங்கள் கன்னியாகுமரியோ அல்லது எங்கே இருந்தீங்களோ குற்றாலத்தை மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். திருப்புறப்பா குற்றாலம்னாக்கி 100% குற்றாலம் தான். நான் குளித்ததுக்கப்புறமும் அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வாங்க, லோக்கரில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம பைக்கில் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம செகண்ட் ஸ்பாட் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயுமே க்ரௌடு இல்லை, எங்கேயும் குளிக்க விடலன்னு தான் நினைக்கேன். சரி அதனால் ஃபைவ் ஃபால்ஸ்லேயும் தண்ணி விழும், அதே பாட்டு போகணும். நம்ம ஒரு லைட்டாக குளிச்சதுக்கு லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இங்கேயும் குளிக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கேன், நிறையா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. ஸோ நம்ம இங்கே குளிக்க அலோவ் பண்ணால் கண்டிப்பாக குளிச்சு தான் வரணும். செம்மையாக இருக்குங்க, முடியெல்லாம் அப்படி ஷாம்பு போட்ட மாதிரி ஆகிட்டு, தண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது வாங்க இங்கே குளிச்சு. ஃபைவ் ஃபால்ஸ் நம்ம வந்துட்டோம். ஃபைவ் ஃபால்ஸ் நைட் தாருனாக்கி இங்கே பார்க்கலாம், இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஃபைவ் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நேச்சுரலாகவே பார்ட்டிஷனாக இருக்குங்க, யாருமே பண்ணல. ஸோ அங்கே கேர்ள்ஸ்க்கு பாதி, பாய்ஸ்க்கு பாதி. ஆனால் அங்கே க்ரௌடே இல்லைங்க, அதனால் குளிக்க அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது திருப்பி குளிக்கிறதுக்கு. வாங்க போம். இந்த தூவானம் சொல்லுவாங்களா, அது வேறு லெவலில் உள்ளது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. வா, செம்ம கூலிங்காக இருக்குது தண்ணி, வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகிறோம். அழகா மலை தண்ணி மாதிரி உள்ளதுங்க, செம்மையா இருக்கு. இந்த போர்த்த நடந்து போனது வேற லெவலில் இருக்கும், என் கண்ணுக்கு ரெயின்போ தான் தெரியுது. அந்த ஃபால்ல நம்ம குளிச்சோம், செகண்ட் ஃபால்ல போய் குளிக்கலாம். இல்லை உட்காந்து குளிக்க வேறு லெவல் மெடிடேஷன் மாதிரி இருக்குது.
ஸோ யாராவது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாக்கி ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எப்படி உட்காந்துருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே பறந்து போயிடும், வேற லெவலில் இருக்கும். தண்ணியை குடி கேட்குமே அமிர்த மாதிரி இருந்துச்சு. குச்சாலத்தில் குளிச்சிருந்தாங்க, இன்னர் பீஸே பீஸ் ஆகிருக்கு, செமையாக இருந்துச்சு குளிக்க. இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது பக்கத்துலோடி. சரி, நம்ம அதெல்லாம் போய் டைம் பாஸ் பண்ணாமல் நல்லா குளிச்சிட்டு போதும். ஸோ உங்கள் எல்னி கடை தாத்து எல்னியா நொங்கு நொங்கு கடை தாத்தா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு நொங்கு குறைச்சி விடுங்களேன். கிப்ஸ் பார்க்கிங் ஸ்கில்ஸும் இங்கேயும் ஓட்டல. தாத்தாட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டாங்க கிடச்சிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். சார், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நொங்கு வாங்கியிருக்கோம். ஸோ குளிர்ச்சி இதுவும் குளிச்சதும் குளிர்ச்சி. ஸோ சாப்பிட அருமையாக இருக்குங்க. வேறு லெவல், நல்லா வாட்டரியாக லைட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. நான் மண்டதான் கொஞ்சம் இங்கே எவ்வளோமா இருக்குது. சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குது. இது 50 ரூபா. ஸோ அடுத்து வந்து டவுனு. இது நம்ம பனமரத்துலேருந்து வர்றது தான். நம்ம கிழங்கு அவர் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு நம்மளும் தெரியாது. இங்கே கேட்டு தான் தெரியும். தாத்தாட்ட கேட்பேன். தாத்தா, டவுன் எப்படி வரும்னு சொல்லியிருக்க லைட்டா? நான் கம்மிக்கா, நான் கம்மிங்கண்ணா. இந்த இதில் இதே கொட்டை உள்ளதில் வர மண்ணுலாமல் இது டவுன் சும்மா இருக்குன்னு மண் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் டவுன் இது உள்ளதாக இருக்கும். ஆ, இது உள்ளே இருக்கும்ண்ணா. ஆமாம், இது உள்ள இது எப்படி எடுப்பீங்க அதை சொல்லுங்க லைட்டா. இது யார் வட்டம் ரெண்டாவது தான் வெட்டணும். வெட்டினா உள்ளே இருக்கும்ண்ணா. ஆமாம், வெட்டினா இருக்கும். இருக்கு. சரி தாத்தா, தேங்க்யூ. டேஸ்ட்மே சூப்பராக இருக்குது. சரிங்க, சாப்பிட்டுன்னு எங்களை கிச்சு. குண்டாறு டேம், குண்டாறு அங்கே போகும். அழகான குண்டாறு டேமுக்கு வந்தாச்சு. ஸோ உங்கள் கேட் போட்டு பூட்டி வச்சுருக்காங்கள்ட்ட, அங்கே வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். ஸோ டேம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ட்ரெக்கிங் உண்டு. அது வந்து ஜீப் ட்ரெக்கிங்கு. ஸோ ஜீப் வந்து நம்ம பே பண்ணணும், 1000 ருபீஸ் சம்திங் இருக்கும். ஸோ மேலே ப்ரைவேட் ஃபால்ஸ்க்குலாம் கூப்பிட்டு போங்க. ஃபேமிலியாக போனால் நல்லாயிருக்கும். நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணேன், இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வீடு என் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் நினைக்கேன். ஸோ தென்மலைக்கும் போகிறதா பிளான் இருந்துச்சுங்க. அது வந்து ட்ரெயின் ஜெர்னி, அங்கே ரூட்டுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பிரிட்ஜ் உண்டு, 7 பிரிட்ஜ். 7 பிரிட்ஜ் தானே பேர் கவர்மெண்ட்டுங்க. 7 பில்லர் பிரிட்ஜு, இப்படி யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஓட்டி ட்ரெயினில் போகிறதுக்கு சூப்பராக இருந்தாங்க. பைக்கில் போயிருக்கும், ட்ரெயினில் போனது இல்லைங்க. அதுக்கும் ட்ரெயின் டைமிங் வந்து சரியாக இல்லை. 11:50 காலையில் ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 1:24 மத்தியானம் ஆகிட்டு வச்சு வெளில நின்றுட்டுருக்கோம். அதாங்க கடுப்பு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கி கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு கிப்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் இந்த மாதிரி துபாய் கிளம்பிடுறோம். துபாயில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. துபாய் வீடியோஸை நம்ம தமிழ் ஸ்டைல், நம்ம திருநெல்வேலி சிலாங்கில் பய கலக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் தாராய் வீடியோஸ் நிறைய நான் எடுக்க பார்க்கேன். ஜஸ்ட்டு ஊரில் வந்ததுனால பண்ண, இப்போ ஊரில் வந்து நம்மளுக்கு சுற்றுறது பிடிக்கும். அதனால சரி, சுற்றி உங்களுக்கும் காமிக்கலாம்னு காமிச்சேன். ஸோ மெயினாக நீங்கள் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு புரியுது. ஸோ ஹோம் டூரு, தாராய் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ வெயிட் பண்ணி, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை சார், பாய். Bye. Been in a time where disease is on every screen. I won't let them fester me. I know most are festering. Negativity is a plague for the mentally.